வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் பேருந்துகளில் மக்களுக்கு வெளியான சூப்பர் குட் நியூஸ் தமிழகத்தில் திமுக தலைமையிலான ஆட்சிக்கு வந்ததும் தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த வருடம் பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த திட்டத்தில் இந்த திட்டத்தால் அரசு பேருந்துகளில் பயணம் செய்யும் பெண்களின் எண்ணிக்கை வெகுவாக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் அதே சமயம் போக்குவரத்து துறை நஷ்டத்தை சந்தித்துள்ளது மேலும் பெண்கள் தனியார் பேருந்து மற்றும் ஆட்டோக்களில் செல்வது குறைந்துள்ளது ஏற்கனவே கடந்த வருடம் நிலவிய கொரோனா தொற்றின் காரணமாக பொது போக்குவரத்து தடை செய்யப்பட்டது அதனால் தனியார் பேருந்துகள் முற்றிலும் இயக்கப்படவில்லை அதன் பின் பேருந்துகள் இயக்கப்பட்டபோது கொரோனா தொற்று கட்டுப்பாடுகளால் பயணிகளின் வருகை குறைந்துள்ளது இந்த நேரத்தில் தனியார் பேருந்துகள் வருவாய் இழப்பை ஈடு செய்வதற்காக பயண கட்டணங்களை அதிகரித்திருக்கிறது இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் உடனடியாக பேருந்துகள் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்துள்ளன இது குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டு தற்போது தனியார் பேருந்து கட்டணங்கள் பத்து முதல் இருபத்தி ரெண்டு சதவிகிதம் முறை குறைக்கப்பட்டுள்ளது இனி கோவைக்கு ரூபாய் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்து முதல் மூவாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சென்னை மதுரை ரூபாய் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு வரை சென்னை நெல்லை ரூபாய் இரண்டாயிரத்தி அறுபத்தி மூணு முதல் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு வரை வசூலிக்கப்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர் கூட்டமைப்பு தகவல் தெரிவித்து இருக்கிறது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்